ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் சுபஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:52 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் கேதுவும் பெயர்ச்சியாகிறார்கள் நவ கிரகங்களில் ராகு கேதுக்கள் நீங்களாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்லும் தன்மை உடையவை ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி செல்லும் சுயபலமற்ற கிரகம் என்று இவற்றை நாம் வர்ணித்தாலும் இந்த கிரகங்களின் திசாபுத்தி நமது ஜாதகத்தில் நடைபெறுகின்ற பொழுது நினைக்க இயலாத ஏற்றங்களும் மாற்றங்களும் வருவதை அனுபவத்தில் உணரலாம் இப்பொழுது நடைபெறும் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக மிதுனம் சிம்மம் விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்க்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் 1.5 வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு திசை கேது திசை ராகு புத்தி கேது புத்தி ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு அர்த்தாஷ்டம ராகு விரய ராகு ஜென்ம கேது அஷ்டமத்து கேது அர்த்தாஷ்டம கேது விரய கேது போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்வசாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரியில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் செயற்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்குள் மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பரவிய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் உடனுக்குடன் தீர்வு காணும் வாய்ப்பும் வழிமுறைகளும் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே 2022 ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் கும்பராசி நேர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம ராகுவாக சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மார்ச் 21ஆம் தேதி முதல் 3ஆம் இடமான வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் அதே சமயம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பிதுராஜித ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் சுமார் 1.5 ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அதே இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதசாரங்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குவார்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார் ராகு பகவான் அந்த இடத்திற்கு ராகு வரும்பொழுது வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீர்கள் வெற்றிக்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பங்காளி பகை மாறும் 9ல் சஞ்சரிக்கும் கேதுவால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லகங்கள் விலகும் தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பற்றிய நல்ல தகவல்கள் வந்து சேரும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் கூட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும் திருமண வயதடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும் கிடைக்கும் சப்தமாதிபதியாக சூரியன் இருப்பதால் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் திடீர் தனவரவும் உண்டு ஒரு சிலருக்கு அரசு வழியில் கௌரவ பதவிகள் கிடைக்கலாம் வெளிநாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் பரணி நட்சத்திர காலில் சுக்கிரனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் நிறைந்த நேரம் ஆகும் மனக்குழப்பங்கள் அகலும் மதிப்பும் மரியாதையும் உயரும்
பணப்புழக்கம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களை முறையான பாகப்பிரிவினைகள் செய்து கொண்டு அதில் கட்டிடம் கட்டும் முயற்சி கைகூடும். ஆரோக்கிய தொல்லை அகலும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்டு சலுகைகள் கிடைக்கும். பிள்ளைகளின் திருமண பேச்சுக்கள் கைகூடும். அஸ்வினி நட்சத்திர காலில் கேதுவின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது சகோதர ஒற்றுமை பலப்படும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்திணைவர். பணவரவில் இருந்த தடைகள் அகலும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் வளர்ச்சியை முன்னிட்டு நவீன பொருட்களை இயந்திரங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். போட்டி கடை வைத்தோர் விலகுவர். எதிர்பாராத லாபம் எளிதில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நடைபெறாத காரியம் ஒன்று இப்பொழுது நடைபெறலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திர காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது மிகவும் அற்புதமான நேரமாகும். தன லாபாதிபதியாக குரு இருப்பதால் தைரியமும் தன்னிம்பிக்கையும் கூடும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல்களை அதிகமாகவே கேட்டு மகிழ்வீர்கள். போதிய வருமானம் இல்லை என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டு. தூரதேச பயணங்கள் மகிழ்ச்சி தரும். சுவாதி நட்சத்திர காலில் ராகுவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது சகோதர ஒற்றுமை பலப்படும். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். உதிரி வருமானங்கள் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் புகழ்மிக்கவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார். என்றைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி தரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பார். தொழிலை விரிவு செய்ய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயருடன் இடமாற்றம் வரலாம். சித்திரை நட்சத்திர காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் இக்காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைக்கற்கள் அகலும். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை இப்பொழுது குறையலாம். தொழிலில் நெருக்கடிகள் இருந்தாலும் முதலீட்டை எடுத்துவிட முடியும். மாற்று இனத்தவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது நிறைவேறும். பெற்றோர்களின் உடல்நலம் சீராகும். இந்த ராகுகேது பெயர்ச்சி காலத்தில் குரு பகவான் இரண்டு முறை பெயர்ச்சி ஆகிறார். அதன்படி வருகிற ஏப்ரல் 13 தேதி மீன ராசிக்கு செல்லும் குரு அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 6, 8 மற்றும் 10 ஆகிய இடங்களை பார்க்க போகிறார். எனவே உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் கிடைக்கும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீர்கள். செய்தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் தொல்லைகள் அகலும். அடுத்ததாக 22/4/2023 அன்று மேஷத்திற்கு பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்க போகிறார். எனவே சுப செலவுகள் அதிகரிக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்கும். மகப்பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கலாம். ஆரோக்கியம் சீராகும். 16/3/2023 அன்று கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வரும் இந்த நேரம் 7.5 சனியின் ஜென்ம சனியாக வருகிறது. எனவே கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. அதிக விரயங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம். சொத்து தகராறுகள், சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். 7.5 சனியில் இரண்டாவது சுற்று நடைபெறுபவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். 3 இடத்து ராகுவால் முன்னேற்றம் கூடவும், 9 இடத்து கேதுவால் உன்னத வாழ்க்கை அமையவும் இல்லத்தில் பூஜை அறையில் அனுமன் படத்தை வைத்து கவசம் பாடி வழிபடுங்கள். அதோடு யோக பலம் பெற்ற நாளில் வைரவன் பட்டி சென்று மார்த்தாண்ட பைரவரை வணங்கி வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு வருமானத்தை போதுமானதாக அமைத்துக் கொடுக்கும். சகோதரர்களால் நன்மை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. பூமி வாங்கும் யோகம் ஏற்படும். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்பும் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சியும் வெற்றி தரும். வளர்ச்சி பாதை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்தபடியே இலாகா மாற்றமோ இடமாற்றமோ கிடைக்கலாம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு பதவி உயர்வு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.